டெல்லி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு வரும் விமான பயணிகளுக்கு இ பதிவு கட்டாயம். ஒமிக்ரான் பரவலால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் மேலும் 4 பேருக்கு ஒமிக்ரானுக்கு முந்தைய அறிகுறி. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 10 பேருக்கு பாதிப்பு. ஓட்டுநர் உரிமம் உட்பட வாகன சான்றுகளை புதுப்பிக்க கூடுதல் அவகாசம். ஊரடங்கு, கனமழை உள்ளிட்ட காரணங்களால் வரும் 31ஆம் தேதி நீட்டிப்பு. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலி. தமிழ்நாடு கேரளா எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஒகேனகலில் அரசு பேருந்தை வழிமறித்து விரட்டிய காட்டு யானை. பேருந்தை ஓட்டுநர் தொலைதூரம் பின்னோக்கி இயக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பரமக்குடி அருகே தேர்தங்கள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வருகை அதிகரிப்பு. ஐம்பது வகையான பறவைகள் குவிவதால் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பு. நாட்டையே உலுக்கிய ஷீனா போரா கொலை வழக்கில் திடீர் திருப்பம். மகள் உயிருடன் இருப்பதாக சிபிஐக்கு தாய் இந்திராணி முகர்ஜி பரபரப்பு கடிதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.